ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் கோதுமை அல்வா ரெசிபி பார்க்க போகிறோம். திருநெல்வேலி ஸ்பெஷல் அல்வா. இதுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு பவுலுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு பிசைவோம் இல்லையா, அந்த மாதிரி கொஞ்சம் இணக்க மாவை பிசைஞ்சு நம்ம எடுத்துக்கலாங்க. பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா இணக்கமாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம எந்த பவுலில் கோதுமை மாவு எடுத்தோமோ அதே பவுலுக்கு 1/4 பவுல் தண்ணி இந்த பிசைஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, இந்த மாவுக்கு மேலே ஊற்றிக்கோங்க. இந்த மாவு நல்லா ஊறணும், அதுக்காக தான் நம்ம வந்து தண்ணி ஊற்றுறோம். 1 கப் மாவுக்கு 1/2 கப் தண்ணிங்க, இதான் ரேஷியோ. நான் சொல்கிற மெத்தட்லேயே செஞ்சுட்டிங்கன்னா அழகாக வந்துடும் இந்த அல்வா. பாருங்கள், இந்த மாதிரி தண்ணி ஊற்றிட்டு ஒரு மூடி போட்டு இதை 3-4 ஹவர் நல்லா ஊற விட்டுருங்க. நல்லா ஊறினதுக்கப்புறமா கையை வச்சு நல்லா பிசைஞ்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி பால் மாதிரி கிடச்சிரும். இதை ஒரு ஃபில்டர் வச்சு நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துடலாம். அதில் உள்ள தூசிகள் ஏதாவது இருந்ததுன்னா அந்த ஃபில்டரில் வரும். நம்ம வந்து அடியில் பார்த்திங்கன்னா கோதுமை பால் கிடச்சிடுச்சு. 2 பவுல் சுகர் எடுத்திருக்கேன், 3 டேபிள்ஸ்பூன் நெய் எடுத்திருக்கேங்க. பார்த்துக்கிட்டிங்கன்னா சுகர் வந்து உங்கள் ஸ்வீட்னஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் 1 பவுல் கோதுமை மாவுக்கு 2 பவுல் சுகர் எடுத்திருக்கேன். நல்லா கலக்கிட்டு இந்த தண்ணியை இந்த பேனில் ஆட் பண்ணிக்கோங்க. அடுப்பு சிம்லேயே வச்சுக்கோங்க, எந்த காரணம் கொண்டும் ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா இதை கை விடாமல் நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும். அப்போந்தான் கட்டிகள் எதுவுமே இல்லாமல் இருக்கும். இன்னொரு பேனை வந்து ஹீட் பண்ணிவிட்டு 2 டேபிள்ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கோங்க. இது எதுக்காகன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கேரமல் பண்ண போகிறோம் அல்வாவோட கலருக்காக. இது நல்லா பபுள்ஸ் வர ஆரம்பிக்குது, இது நல்லா வெந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம சுகர் வந்து 1st பவுலில் உள்ள சுகர் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா கோதுமை வந்து பார்த்திங்கன்னா பச்சையாக இருக்கும், அது நல்லா வெந்தால் தான் அதனோட ஸ்மெல்லும் இதாகும், நல்ல சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்டியாக இருக்கும். பார்த்திங்கன்னா மீதமுள்ள சுகரையும் நான் ஆட் பண்ணிட்டேன். நல்லா இந்த மாதிரி கலந்து விடுங்க. நல்லா சிம்லே வச்சுட்டு பண்ணிங்கன்னா ரொம்பவே சூப்பராக வந்துடும். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா கேரமல் பண்ணுறதுக்காக போட்ட ஜீனியும் பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா கேரமலைஸ் ஆகிட்டுருக்கு. இந்த இதையுமே லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பண்ணுங்கள். நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு பண்ணோன்னாக்கா தீரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நம்ம பொதுவாகவே ஃபுட் கலர் எதுவுமே அல்வாவில் ஆட் பண்ண மாட்டோம். அதனோட ஒரிஜினல் கலரே பார்த்திங்கன்னா டார்க் ப்ரௌன் கலரில் இருக்கும். அது இந்த கேரமலோட கலர் தான் நல்லா டார்க் ப்ரௌனில் இருக்கிறதுங்க. நம்ம கை விடாமல் இப்படி கிண்டிக்கிட்டே இருந்தோன்னா நல்லா தண்ணி கன்சிஸ்டன்ட் வரும். இந்த சுகரு தண்ணி கன்சிஸ்டன்சிக்கு வந்து நம்ம கேரமலைஸ் ஆயிரும். 2 டீஸ்பூன் சுகர் நீங்கள் போட்டால் போதும், அதிக அளவில் போட வேண்டாம். பாருங்கள், நம்மளோட அல்வா கலர் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை வந்து நம்ம அல்வா வந்து செஞ்சிட்ருக்கோம் இல்லையா, அதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பாருங்கள், நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இதை நல்லா எல்லா இடத்துலையும் பரவுனாப்பில் நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டோன்னாக்கா தான் எல்லா இடத்துலையும் ஒரே கலரில் நமக்கு வந்து அந்த கலர் வந்து பார்க்குறதுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். அதனோடய டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா அட்டி பொலியாக இருக்குங்க. அல்வா பொதுவாகவே கடையில் வாங்கி சாப்பிட்றதுக்கு ஆசைப்படுவோம். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே அல்வா சாப்பிட்றதுக்கு ரொம்பவே ஆசைப்படுவோம். இப்படி நம்ம வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணோன்னு வைங்களேன், நம்ம ஹெல்த்தியாகவும் இருக்கும், நம்ம செஞ்சு கொடுத்தோம் அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சியும் இருக்கும். சமையலே ஒரு பெரிய கலை தாங்க. நம்ம செய்கிற சுவையும் நம்மளோட அன்பும் கலந்து குழந்தைங்களுக்கு பரிமாற டைமில் அது உண்மையாலுமே செம டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், நம்மளோட அல்வா கலர் நமக்கு கிடச்சிடுச்சு. நெய், மீதமுள்ள நெய் எல்லாத்தையுமே நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். நெய் வந்து கொஞ்சம் நிறைய போட்டோன்னா அல்வாவோட வாசனை திருமுனை வரைக்கும் வருங்க. நம்ம அல்வா செய்கிறது தனியாகவே தெரியும். பாருங்கள், நம்மளோட ஸ்பெஷல் ஹீரோ நெய்யும் இதில் நம்ம ஆட் பண்ணிட்டோம். நல்லா கொதிச்சு வருது. நம்ம வந்து சுகர் சேர்த்துருக்கோம் இல்லையா, அந்த சுகர் சிரப்பு எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சு வருதுங்க. இப்போ முந்திரி பருப்பை ஆட் பண்ணிக்கலாம். இதில் கிறிஸ்மஸ் பழம் ஆட் பண்ண வேண்டாம், அல்வாவுக்கு பொதுவாக முந்திரி மட்டும்தான் ஆட் பண்ணுவாங்க. உங்ககிட்ட எந்த நட்ஸ் இருக்கோ ஆட் பண்ணிக்கலாம். நட்ஸ் இல்லைன்னா கூட அப்படியே விட்டுடலாங்க. பிளெயின் அல்வாவும் சூப்பராக தான் இருக்கும். இப்போ ரெடி ஆகிடுச்சு. நான் இப்போ பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். பாருங்கள், அந்த ஸ்பூனில் இருந்து நம்ம பவுலுக்கு அல்வா விளர பார்வையே தனியாக இருக்கும். பாருங்களேன், பார்க்கும்போதே அப்படியே எடுத்து சாப்பிடணும்னு சுட சுட அல்வா சாப்பிடணும்னு தோணும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டையும் கூட ஷேர் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.